ஆமா பலர் வந்து இப்ப கடல்ல ஆற்றல் அதனால நிறைய குளங்கள் பாதிக்கப்படுது. நிறைய மணல்லாம் வந்து ஸ்டாக் ஆகி இதோ ஸ்டோரேஜ் ஆகிட்டு கிராமத்தெல்லாம் அடிச்சும் போகுது. அதுவும் வருது, அதுவும் வருது, நடக்குது இல்ல. மணல்ன்றதையா அது வந்து எந்த இடத்துலயும் மணல் எடுத்துட்டுனாக்கா நான் விவாதங்கள்லாம் ஊடகங்கள்லாம் நிறைய நான் வந்து வந்துட்டு போறேன். நான் சொல்றேன் அந்த மாதிரி கிடையாது. மணல் வந்து ஒரு இடத்துல எடுக்கிறான்னு கேட்டாக்கா அந்த இடத்துல மறுபடியும் வெள்ளம் வந்துனாக்கா அடிச்சு கொண்டு வந்துட்டோம், நிறைப்பிடையும் சமம் பண்ணிடும். ஆனா ஒரு மலையை உடச்சிட்டுனாக்கா அந்த இடத்த எப்படி சமன் பண்ணும், இன்னொரு மலையை கொண்டாந்து வைக்குமாங்க? அப்படி கிடையாது, அது தவறான வியாக்கியானம். மணல் இல்லைனாக்கா அள்ளிட்டோம்னாக்கா நீர் ஆதாரம் பாதிக்கப்படும்ன்றது தவறான வியாக்கியானம். அப்புறம் எதுக்கு செக் டேம் கட்டுற? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, செக் டேம் எதுக்கு கட்டுறீங்க ஐயா? வரக்கூடிய மணலை தேக்கி ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல தண்ணி நிக்கணும் தான் நம்ம செக் டேம் கட்டுறோம். நம்மளுடைய வரி பணத்துல 100 கோடி 50 கோடி 100 கோடி 150 கோடி பண்ணி செலவு பண்ணி 10 கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு செக் டேம் கட்டுறோமா இல்லையா? தண்ணி தேங்கி நிக்குதா இல்லையா ஆறுகள்ல? அப்ப அதெல்லாம் எங்க என்னங்க எங்க போகுது? அப்ப ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான வியாக்கியானம் இந்த அரசாங்கம் வைக்குது? இந்த ஏன் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பேரால தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக ஏன் இந்த மாதிரி பண்றான்? இதுதான் உண்மை, நான் சொல்றது அனைத்தும் உண்மை, நீங்களே யோசிங்கய்யா.